ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்னிங் வந்து சாம்பார் வைக்கலாம், மதியம் லஞ்சுக்குன்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் பறிக்க வந்திருக்கோம். என் ஹஸ்பண்ட் வெளியில இருக்காரு, அவர் ஒரு வணக்கத்தை சொல்லுவார். இப்ப முருங்கைக்காய் பறிச்சிட்டு இருக்காரு வீட்டு சாம்பாருக்கு. இன்னைக்கு அதை பாருங்க, அப்படியே இன்னொரு ரெண்டு காய் பறிச்சிருக்கேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒன்று கொடுப்போம், அவங்க வீட்லேயும் சாம்பார் தான் மெயினாக. நம்ம சாம்பார் நம்ம முருங்கைக்காய் நல்லா இருக்கும், லைக் பண்ணுவாங்க. அதுக்காக பறிக்கும் போது ரெண்டு 300 கிராம் நண்பர்களே. ஆமாம், இப்படி சொல்லுவாங்க அவங்க. இப்போ பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு 9 மரம் இருக்கு, இது பப்பாளி, இது 10வது மரம். இதில் பார்த்தீங்கன்னா காய் வேறு மாதிரி நீல கலரில் இருக்கு. இந்த காய் ரெட் லேடின்னு நினைக்கிறேன். இது பழுத்தா தான் தெரியும் கரெக்டாக என்ன காய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது இது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பழுத்த உடனே காட்டுறேன் பாருங்க, இது காட்டுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோம். பப்பாளியிலேயே 10 பப்பாளி இருக்கு. அதில் இது வந்து ரெட் லேடி. அந்த அந்த அங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 கிலோ சொல்லணும் இல்லையா, ஒரு பழம் 3 கிலோ அது இருக்கு. இந்த அது கூட பழுத்து இருக்கு. நம்ம முருகானந்தம் வந்துட்டாருன்னா பறிக்க சொல்லலாம். அது இருக்கு, இந்த பாருங்க. ஹலோ, இந்த பாருங்க, இங்கேயும் பழம்லாம் இருக்குது. ஆமாம், இந்த இதில் எல்லாம் பழங்கள் இருக்குது, நிறையா இருக்குது. இதை காட்டி உங்கள்கிட்ட வணக்கத்தை சொல்கிறோம். ஆமாம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த ஹஸ்பண்ட் வணக்கம் சொல்கிறாரு. ஹலோ, வணக்கம்.